அடுத்ததாக முதலாவது விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த விஜய்ங்கிற நடிகருடைய ரசிகை ஒரு முஸ்லீம் பெண் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், அந்த விஜயை ரொம்ப புகழ்ந்து பேசுகிற விதமாக ஒரு வீடியோ பதிவு பரவிக்கொண்டு இருந்தது. பிறகு அந்த பெண்ணே வந்து, நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டேன் என்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். இது சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் தமிழகத்தில் இருக்கிற காவி சங்கிகளும் கருப்பு சங்கிகளும் சிவப்பு சங்கிகளும், கருப்பு சபை இருக்க சங்கின்னு சொன்னால் பகுத்தறிவு போர்வையில் சங்கி வேலையை பார்க்குறது, சிகப்பு சங்கின்னு சொன்னால் அந்த கம்யூனிச போர்வையில் காவி வேலையை பார்க்குறது, சங்கி வேலையை பார்க்குறது, எல்லாருமே இல்லை இப்படி இருக்கிறாங்க. கருப்புலையும் சங்கி இருக்கிறாங்க. அந்த சங்கிகள் என்ன செய்ய, சிவப்புலையும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்மணியை வந்து மிரட்டி உருட்டி பணியை வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்கள். இதுதான் உங்களை நீங்கள் வழங்குகிற பெண்ணுரிமையான்னு ஒரு கேள்வி. ஒரு பெண்ணு அந்த விஜயை பற்றி புகழ்ந்து ஒரு பொது வெளியில் பேசிட்டாங்க, அது பரவி விட்டது. அவங்க அதுக்கு உணர்ந்து திருந்தி அந்த மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. இதை எப்படி கொண்டு போகிறாங்க என்று கேட்டால், அந்த பெண்ணை மிரட்டி உருட்டி பணி வைத்து பயங்காட்டி பேச்சுரிமை பறித்து இப்படி மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்கள் இப்படின்னு சொல்லி, அது இஸ்லாத்தை தாக்குவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. யார், காவிகளும் இந்த ரெண்டு கலரில் கருப்பு சிகப்பு சங்கிகளும் இந்த வேலையை பார்க்குறாங்க. முதல் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த வீடியோவையும் அதனுடைய அந்த வீடியோவுக்கு நம்ம கொடுக்குற விளக்கத்தையும் முதல் பார்த்துட்டு என்ன செய்வோம், அவங்க என்ன பேசுனாங்க, என்ன மாதிரி மறுப்பு போட்டாங்க என்பதை நீங்கள் பார்த்த பிறகு இது குறித்த சில விஷயங்களை இந்த எல்லா சங்கிகளுக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வீடியோ முதல் பாருங்க. தளபதி தான் உயிர் மூச்சு, தமிழ்நாட்டின் வாரிசு தளபதிங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்னா யாருக்காக, அவர் ஒருத்தருக்காக மட்டும்தாங்க, வேற யாருக்காகவும் இல்லைங்க. தளபதியாக பாக்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோமே, இவ்வளவு பேர் கூட்டத்தை எடுத்துட்டு வந்து அவரால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டின் வாரிசு அவர் தாங்க, வேற யாருடைய எந்த இதுவும் இல்லைங்க. தளபதிக்கு எவ்வளவு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கங்க, அவ்வளவுதாங்க. தளபதி தான் எங்க உயிர் மூச்சு. நான் கும்புற கடவுளா தான் நினைச்சிட்டு இருக்கேன் தளபதியே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு சரிதான ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவாருன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. சகோதர முஸ்லீம் சகோதர சகோதரி அனைவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இஸ்லாத்தில் ஒரு சரிதான ஒரு விஷயத்தை நான் பண்ணேன், அது ரொம்ப தப்புன்றது எனக்கே தெரிஞ்சு நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த தப்பு நான் பண்ணி இனி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் இந்த பாவத்துலேருந்து என்னை மீட்டு கொடுங்க. நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன், நீங்களும் எனக்காக துவா செஞ்சு இந்த பாவத்துலேருந்து என்னை மீட்டு கொடுங்க. இனி இந்த மாதிரி செயலை நான் இன்னொரு முறை நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அப்போ இதுதான் அந்த வீடியோவும் அதனுடைய மன்னிப்புடைய விஷயம். இது ஒருத்தங்க பேசுனாங்க, அவங்களே மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை பேச கடந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்துமே தவிர, இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை வம்பு கிழிப்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை போட்டு மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வச்சுவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மிரட்டுறதா இருந்தால் என் மும்தாஜன் நடித்தாங்களா, அவங்கள மிரட்டினாங்களா, முஸ்லீம்கள்லாம் நடித்தாங்களா, அவங்க அதுக்கு போய் மிரட்டி பணியை வச்சாங்களா, குஷ்புவை பணி வச்சாங்களா, இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிற விதமாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா, அது போய் யாராவது மிரட்டினாங்களா உருட்டினாங்களா கண்டித்தாங்களா, இல்லை. அப்போ இந்த பெண்ணு வந்து அவங்களா உணர்ந்து என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. சில அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க, ஜமாத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறியே, அது இஸ்லாத்துக்கு அவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுனாங்க, கடவுள்ன்ட்டாங்க, விஜய கடவுள்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்க, இஸ்லாத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு சொன்னால் இந்த குஷ்பு மாதிரி ஒரேடியாக போயிட்டால் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த சமூகத்துக்குள்ளே இருப்பேன்னு சொன்னால் அவங்களோட தகப்பனார், அவங்க தாயார், அவங்க கணவர், இப்படி யாராவது இருப்பாங்க இல்லையா. நீ இந்த மாதிரி சொல்லும் பொழுது எப்படி சமூகத்தில் இருக்க முடியும், இஸ்லாத்துட்டு வெளியேறுவார்கள். அல்லாஹை தவிர வேறு யாரையும் கடவுள்னு சொன்னால் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியாது. அந்த வார்த்தையை பேசும் அளவுக்கு அந்த பெண்ணுடைய அந்த பேட்டி இருந்தது.
அதனால அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க. நம்ம சரி நான் இறைவனுக்கு தவறு செஞ்சிட்டேன்னு இறைவன்ட்ட தான் மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க செஞ்சது வந்து இறைவனுக்கு பிடிக்காத ஒரு பெரிய குற்றம்னு உணர்ந்து அவங்க செஞ்சிட்டாங்க. இதை ஒரு கடந்து போகிறத விட்டுட்டு இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க. இதில் இந்த நேரத்தில் தான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. முதல்ல இந்த சினிமா நடிகைங்களை பற்றி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். சினிமா நடிகர்களுக்கு யார் வெறியராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் நம்ம கண்டித்து திருத்தணும். எல்லாரும் இந்த பெண்ணு மாத்திரம் இல்லை, உங்கள் உங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் இப்படி வெறிபிடி தலைந்தால் சினிமா ரசிகர் நடிகர்களுக்கு பின்னாடி வெறிபிடி தலைவார்கள் என்று சொன்னால் இது ஒரு மடமை, தப்பான வழியில் போகிறாங்க என்பதை உணர்த்தணும். ஏன்னு கேட்டால் இந்த சினிமா நடிகர்கள் எல்லோருமே ஒருவர் விதிவிலக்கு இல்லாமல் அவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் நேர்மையான ஆட்கள் கிடையாது. நடிக்கிறாங்கல்ல, வாழ்க்கையிலையும் நடிக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நடிகர்கள்லாம் முதல்ல கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்கள, இதுக்கு எல்லோரும் முறையாக வரி கட்டுறாங்களா? அவ்வளோ கருப்பு பணம், கருப்பு பணத்தில் வைப்பது, அதுக்கு சலுகை கேட்டு கோர்ட்டுக்கு போவது, இந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான வரி கூட கட்ட மறுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் சினிமா துறையில் இருக்கிற அனைவருமே. அதில் தயாரிப்பாளர் இருந்து அத்தனையுமே என்னென்னு கேட்டால் அவ்வளவும் கருப்பு பணம் தான். அரசாங்கத்தை வந்து தாஜா பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க, சோதனை பண்ண மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியினால் கை வைக்க மாட்டாங்களே தவிர, முதல்ல நீ வந்து நேர்மையானவனா முதல்ல இல்லை, சம்பாதிக்கிறது பூரா கள்ளத்தனமான சம்பாத்தியம். அதே மாதிரி இந்த ரசிகர்களை ஏமாற்றி அதை வந்து பில்டப் கொடுப்பாங்க. எல்லோரும் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்க படத்தை பில்டப் கொடுக்குறதுக்காக வேண்டி யூடியூப்பில் இந்த எழுத்தில் வந்து தொழிலாக ஆக்கி ஊடகங்களை சொல்கிறாங்கள வேசி ஊடகம்ண்டு, இந்த யூடியூபர்கள் தான் அதிக வேசி ஊடகங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு நாளில் இத்தனை கோடியா, எது இந்த ஒரு படத்தை சொல்லி அத்தனை கோடியா, அமெரிக்காவில் இத்தனை கோடி, ரஷ்யாவில் இத்தனை கோடின்னு போட்டு பில்டப் கொடுத்து படத்தை ஓட வைக்குவாங்க. அதே மாதிரி திரும்ப பார்த்துட்டு வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, பாதி பேர் நல்லா இருக்குமா, பாதி பேர் திட்டுவான், இதை கொண்டே அவங்கள்ட்ட காட்டுறது, யார்கிட்ட இந்த விஜய் கமல் இருப்பீங்கள்ட்ட போய் காட்டுறது, இதில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இந்த பாராட்டுற மாதிரி உள்ளதை போட்டு விடுவோம், நீங்கள் காசு கொடுக்கலன்னா குறை சொல்கிற மாதிரி போட்டு விடுவோம், அவங்க ஒரு பணத்தை அடிக்கிறது. அதே மாதிரி வந்து சங்கிகள் மாதிரி இந்த விஜய் போன்ற ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ஆட்களை வச்சுருக்கிறாங்க. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி டீசருக்கு பில்டப் கொடுக்குறது, அப்படி வருது அப்படி வருது, நம்மளை புகழ்ந்து அந்த படம் வந்து அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பில்டப் கொடுப்பதற்காக வேண்டியும் தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டியும் முகநூலில் பதிவு போடுறதுக்கு காசு கொடுத்து ஆட்களை வச்சுருக்கிறாங்க. இப்படி பில்டப் கொடுத்து ஒரு விதமான இமேஜை உண்டாக்குறானே தவிர இந்த சினிமா நடிகனுக்கு பின்னாடி போகிறதுக்கு என்ன இருக்கு? அவன் அறிவாளியா? முதல்ல அவன் பேசுகிற வசனம் அவன் வசனம் கிடையாது, அது என்னென்ன அவனுக்கு தெரியாது. எழுதி கொடுக்குறான், ஒருத்தர் என்ன செய்கிறான், எழுதி கொடுக்குறான், அதை என்ன செய்கிறான் இவன் வாசிக்கிறான். பாதி பேர் வாசிக்கிறதும் இல்லை, அதுவும் வாயசிக்கிறது தான். வசனங்களை கூட வேற ஆளுக்கு தான் வாசிப்பாங்க. பெரும்பாலும் நடிகைகள் தமிழ் தெரியாத நடிகைகள்லாம் சுத்தமாக தமிழ் பேசுகிற மாதிரி வரும், அவள் என்ன வாயத்தான் அசைக்கிறாள். இதே படத்தை பல மொழிகளை டப் பண்ணுவாங்க, அத்தனை மொழியில் அவன் பேசுவான், இவன் நடிகன் பேசுவான், அந்த பாஷை அவனுக்கு தெரியுமா? அப்போ வாய அசைக்கிறவன் பேசக்கூட சுயமாக அந்த வசனத்தை எழுத தெரியாது, சுயமாக பேச தெரியாது. அவன் படிக்கிற பாட்டு அவன் பாட்டா, எவனும் எழுதுவான், எவனும் இசையமைக்குவான், இவன் வேலை என்ன இப்படி இப்படிங்கிறது தான். வாய பொத்தி பொத்தி இதை போய் ரசிக்கிறான் உள்ள, இதை நல்லா இருக்குன்னு ரசித்து போகலாமே தவிர, என்னமோ அவன் தான் அந்த பாட்டை படிக்கிற மாதிரி, அவன் தான் அந்த பஞ்சு டயலாக்குன்னு, என்ன பஞ்சு டயலாக் எவனும் எழுதி கொடுக்குறான், அதுக்கு அதை என்ன செய்கிறான் இவன் சொல்கிறான், அது பஞ்சு டயலாக்கு பேசிட்டாரு, அது அவன் அவனே செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அது போய். அதே மாதிரி பாடல் போய், வசனம் போய், சண்டை இருக்க அது போய், அது நிஜமா சண்டை போடுறாங்க. இப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் படம் எடுப்பாங்க, இப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் எடுப்பாங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இந்த அது மாதிரி வந்து எல்லாம் டூப்பு, அதாவது வசனம் பேச்சு தான் டூப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆளே டூப்பு தான். நாங்கள் அந்த காலத்தில் படம் பார்க்குற காலத்தில் சிவாஜி கணேசன் தொப்பி போட்டு ஒரு பாட்டு படிப்பார்ல, வந்த நாள் ஏதோ ஒரு பாட்டு படிப்பான், அந்த சிவாஜி கணேசன் என்ன செய்வாங்கன்னா சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு உட்கார மேலே உட்கார வச்சுருவாங்க, கீழே காட்ட மாட்டாங்க, ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் மிதிப்பார், இப்படி இப்படி கை கையாக ஆட்டுவார், அந்த சைக்கிள் நவராது, கேமரா நடிட்டு போவாங்க, ஹேண்டில் பார் இப்படி அசைக்குவார், லாங் ஷாட் வரும்போது அவர் மாதிரி இன்னொரு ஆளை தொப்பி போட்டு வேற ஒருத்தன் ஓட விடுவாங்க. அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தூரமாக காட்டுறாங்கன்னா வேற ஆள், சைக்கிள் ஓட்டுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற சிவாஜி என்ன, அந்த காலத்தில் நாங்கள் இதெல்லாம் கவனிப்போம்,
சைக்கிள் லோகாந்துட்டு அந்த நாளும் இந்த அந்த பாட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டை தொப்பி போட்டு படிப்பார்ல, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தமாசா இருக்கும். அவர் போட்டு சைக்கிளை ஓட்ட மாட்டார். அதே மாதிரி அச்சம் என்பது மடமையடான்னு எம்ஜிஆர் படிப்பார் அந்த காலத்தில். அதில் என்ன செய்வார், இப்படி போய் கை கை ஆட்டுவான். அதுதான் அதில் தான் அது ஒரு இடத்துல நின்று கொண்டு இப்படி இப்படிங்கிறது அவங்க ஓட்டு தேர்வு ஓட்டுற மாதிரி தெரியும். லாங்கில் என்ன செய்வான், அதே மாதிரி ஒரு ஆளை போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான். வண்டி ஓட்டுறா தூரத்தில் போடுற மாதிரி காட்டுவாங்க, அது அவன் கிடையாது. அதே மாதிரி உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி காட்சி எடுப்பாங்க, உயரத்தில் போய் நின்றவன ஒரு சூட் எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கு வேற ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அதே சட்டை அதே மாதிரி கெட்டப்பில் அதே மாதிரி தன்மையை போட்டு என்ன செய்வாங்க, அவன் உழுவும் போது அவன் தான் உழுவுற மாதிரி தெரியும். இவனுக்கு தான் கைகள் முறியும், ஒரு மாடியிலேருந்து உழுவுற மாதிரி அதுக்கு பாதுகாப்பு ஏற்பட செஞ்சுருப்பாங்க. அந்த செஞ்சிருந்து கூட இவன் குதிக்க மாட்டான். அந்த டூப் ஆகிறது, காரை ஓட்டுறது, மிதிக்கிறது எல்லாம் எல்லாமே யார் கார் ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. வேகமாக போகிற மாதிரி காரில் உட்காந்து இப்படி பிடிங்கிறானே, அதாண்ட அந்த நடிகனுடைய வேலை. ஓட்டிக்கிட்டு போன வேற ஒருத்தன் உயிரை பணையம் வச்சு என்ன செய்வாங்க, அவங்க பயங்கரமாக ஓதி போய் மோட்டு வாங்கி மோது வாங்கி போய் என்ன செய்யறது, நம்ம விஜய் நம்ம அஜித் ஓட்டிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாமே பொய், கேமரா ட்ரிக்கை வச்சு என்ன செய்யறது, பெருமாண்டமாக எடுக்கிறது. அவன் செய்கிறதுல வந்து இந்த டூப் போட்டு தான் எடுக்கிறாங்க. இல்லை இவன் செய்கிறான் ஒரு அப்படின்னு ஒன்று பத்து பேர் அடிக்கிறானே, இவனோட வர சொல்லுங்க பார்ப்போம். சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவனை ஆடுறான்னு பார்ப்போம், அவனோட அடிக்க முடியுமா அவங்களுக்கு? திர காத்திரமாக இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து அடிக்க சொன்னால் ஒரு தட்டில் விஜயாச்சியெல்லாம் விழுந்துருவாங்க. இவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. சங்கி உடம்பு குடித்து நிறைய பேர் குடித்து கூடாக்கி வச்சுருக்கிறாங்க, கிட்னி மாற்றிருக்கிறாங்க, செயல்பட முடியாமல் 72 மூச்சு வாங்கும். இவரெல்லாம் யார், வீரர் அடிச்சிடுவான், எழுதிடுவான், தள்ளிடுவான், போயிடுவான். இந்த மாதிரி பண்ணிட்டு இதை நம்பி ஏமாத்துறாங்கல, இதை கண்டித்து திருத்துறது எல்லாரும் கடமை இருக்குது. நீ என்ன பகுத்தறிவு பேசுகிற, பகுத்தறிவு பேசக்கூடியவனெல்லாம் சினிமாங்கிற வச்சு மூடத்தனத்தை பரப்புறது பகுத்தறிவாதிகள் தான். சினிமாங்கிற பொய்யை மெய் மாதிரி கொண்டு போனது யார், இந்த பகுத்தறிவு பேசுகிறவன் தான். மக்களை என்ன அப்படி மூளைச்சல், ஆட்சிக்கே எம்ஜிஆர் வந்துட்டாரா இல்லையா, எதனால் வந்தார், அவர் சினிமாவில் செஞ்ச மாதிரிலாம் நெசமாக செய்வார்னு நினச்சி தானே ஓட்டு போட்டாங்க. சினிமாவில் அவர் செய்யவும் இல்லை. சினிமாவில் செஞ்சதுலாம் என்னது, எம்ஜிஆர் வந்து ஒரு நாலு இடத்துல நடிப்பார், மீதி எல்லாம் டூப்ளிகேட்டு, ஆளுக்கு வேற ஆளை போடுற டூப்பு. அப்போ டூப்புகளை போட்டு எடுக்கிறது, டெக்னாலஜியை வச்சு எடுக்கிறது, கிராஃபிக் வச்சு எடுக்கிறது, இதை வச்சு இவன் பெரிய பூதாகாரமாக சித்தரிக்கிறான்னு செய்யும் பொழுது இதை நம்பிக்கிட்டவனை கடவுள் மாதிரி அவருக்காக உசரையை கொடுப்போம்னு இவங்க நினைக்கிறாங்க என்று சொன்னால் உன் பகுத்தறிவு பேர் என்னடா செய்யணும், சிவப்பு சங்கி அவனை விட்டு காவி சங்கியை விட்டுரு, கருப்பு சங்கி சிவப்பு சங்கி என்ன செய்யணும், மக்களே இதுக்கு ஏமாறாதீங்க, இவன் பொய், அவனும் டூப்பு, என்ன சும்மா பார்த்து ரசிச்சுட்டு போங்க. 4 மணிக்கு போய் டிக்கெட் எடுத்து நிற்கிறீங்க, ஒரு டிக்கெட் 1000 ரூபா 1500 ரூபான்னு விற்கிறான், கொள்ளையடிக்கிறானுவ. சாதாரணமாக ஒரு சினிமா காட்சிக்கு வந்து சாதாரண நாட்களில் எவ்வளோ டிக்கெட்டாக இருக்கிறது, ஆரம்பத்தில் எவ்வளோ நாட்களில் எவ்வளோ இருக்குது, அவ்வளோவும் கருப்பு பண்ணம் தானே. அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி இவங்களை வந்து புரிய வைக்கிற கடமை யாருக்கு இருக்கிறது, பகுத்தறிவாளர்களுக்குதா இல்லையா? இந்த பெண்ணுக்கு நாங்கள் புரிய வைப்போம், எல்லாருக்கும் புரிய வைப்போம். இது வந்து நம்பி போகாதீங்க, இவங்களால் ஒன்றும் கிடையாது. வெள்ளம் வந்துச்சு, எதாவது உதவி செஞ்சாங்களா, கல்யாண மண்டபத்தை திறந்து விட்டாங்களா, வச்சுருக்காங்களா எல்லாரும், அந்த மக்களை தங்குறதுக்கு இடம் கொடுத்தானுங்களா? இந்த சென்னை மூழ்கு வச்சங்க எந்த நடிகை என்ன கொடுத்தான், ஒருத்தனும் பல 100 கோடியே கொடுக்கலாம் ஒருத்தனை, உங்களுக்கு எதாவது செஞ்சானுங்களா, சுனாமிக்கு எதாவது செஞ்சாங்களா? ஒரே ஒரு வடநாட்டிலேருந்து ஏதோ இவே கோபுராயின் ஒருத்தன் வந்து அந்த சுனாமி பாதிச்ச இடத்துல வீடு கட்டி கொடுத்தான் அந்த ஒருத்தனை தவிர நடிகர்களை இவன் என்ன செஞ்சான், ஒருத்தனையும் செய்ய கிடையாது, மக்களுக்கு ஒன்றுமே செய்யாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு உதவி செய்யாதவங்க, கஷ்டத்தை பார்க்காதவங்க, மக்களோடு நினைச்சு பழகாதவங்க, அது செட்டிங் பண்ணி தான் மக்களை சந்திக்க வருவாங்க. விஜய் சைக்கிள் ஓட்டு போகிற மாதிரி வர்றாருன்னா 100 பேரை பின்னாடி வர சொல்லிட்டு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்ட கேமராலாம் வர சொல்லி மோடிக்கு மிஞ்சின ஆளுக்கு சினிமாவும் நடிக்கிறானுவோ, வாழ்க்கையில் எதுவுமே நடிக்கிறானுவோ, அதை பில்ட் எடுத்து படம் எடுத்து போடுறது பின்னாடி ஒரு வர்ற மாதிரி. நீனா சைக்கிள் ஓட்டிட்டு போனால் எவனுக்கு தெரியும், வரும்போதே என்ன 100 பேர் கூட்டு வர்றீங்க, அப்படி காட்டணுமா? இவங்க எதுக்கு வந்தாலும் என்ன செய்வாங்க, தன்னை காட்டணும், மக்கள் உள்ளத்தில் அப்படியே ஹீரோ மாதிரி வச்சுருக்கணும், அவங்கள நம்ம தெய்வமாக நினைக்கணும், முதலமைச்சரை கூட இதை ஏமாற்றி ஆயிடலாம்னு நினைக்கிறானுவோ. அப்போ இவனுகளை வெறுத்து ஒதுக்க வேண்டிய சினிமா காரணங்களை இந்த மாதிரி தெய்வம் என்று, தலைவர் என்று, ஹீரோ என்று உசுர விடுவோம் என்றும் ஒரு மனிதன் சொல்வான், முஸ்லீமை பற்றி ஒரு மனுஷன் சொல்வானே ஆனால் அவனை சொல்லி திருத்து தானே செய்யணும். நீ சொல்கிறோமா பொய், நம்ம அதே ஃப்ராட் அம்புட்டு எல்லாம் செட்டிங் பண்ணுறானுவ, ஷூட்டிங் எடுக்கிறானுவில்ல, அது சமயத்தில் அதை எடுத்து இப்போ போடுவாங்க, அதை பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். சண்டை காட்சி எல்லாம் என்னவாக இருக்கேன், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே பொய். பெரிய மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி எடுப்பாங்க, அது மலையிலேருந்து குதிக்கிறது கிடையாது, எப்படி எடுத்தாங்கன்னு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் அதை எடுத்தோம் அப்படின்னு காட்டுவாங்க.
அப்ப வந்து ஒரு 10 அடி உயரத்தை வந்து 1000 அடி உயர மாதிரி என்ன செய்வாங்க கேமராவை ஸ்லோ மோஷன்ல எடுத்து அது உங்களுக்கு வந்து காட்டுவாங்க அப்ப இது மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமிப்பை ஏற்படுத்துவதற்காக அதையும் பெருமிப்பை ஏற்படுத்தறா அப்படிலாம் ஏற்படுத்தினா தான் இவங்க சம்பாதிக்க முடியும் போட்ட பணத்தை எடுக்க முடியும்ங்கறதுக்காக வேண்டி டைரக்டர் அந்த வேலையை செய்வான் தயாரிப்பாளர் என்ன செய்வான் கிறுக்கு தனம்னு உங்களுக்கு தெரியும் அப்ப ஆனால் என்ன செய்றான் அப்படி செய்றான் அப்ப அந்த சினிமா காரல இருந்து ஒருத்தங்க வந்து பேசிட்டு திருந்துனாங்கன்னு சொன்னா நீ என்னன்னு பதிவு போடுறனே இப்படி அனைவரும் திருந்துங்கள் அப்படினு போடுறதுக்கு பதிலாக மிரட்டி செஞ்சிட்டாங்க அப்படினு போடுறாங்க என்ன பாருங்க எவ்வளவு கூர்கட்டவங்களா இருக்காங்கன்னு பாருங்க அது ஒரு நம்மளுக்கு கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அது கருப்பு சங்கிகள் எப்படி இருக்கிறாங்க சிவப்பு சங்கியும் இருக்கிறாங்க சினிமாவுக்கு எதிராக எப்படி இந்த மாதிரி செஞ்சார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லத்தான் செய்வோம் எல்லாரும் சொல்லுங்க புரிய வைங்க புரிய வச்சு திருத்தி எடுங்க சும்மா ரசிகன் ரசிகன்கிறது இஸ்லாத்தில் கூட பொய் தான் அது அப்படி வேண்டால் அந்த அளவுக்கு இருந்தா கூட நம்ம கண்டுக்கிறாம இருக்க முடியுமே தவிர இந்த அளவுக்கு நீங்க கடவுள் நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் மழை ஜலத்தை சுமந்துக்கிட்டு எந்த நற்பண்பும் இல்லாம எந்த நல்லொழுக்கமும் இல்லாம எந்த விதமான மக்களுக்கு பரோபகாரம் செய்யற தன்மையும் இல்லாம மறைஞ்சி வாழ்ந்து கொண்டு சினிமா வெளியிடும் போது மட்டும் ரசிகர்களை சந்திக்கிறது அதுக்கும் கூட சந்திக்காம ஒளிஞ்சிக்கிறது அவங்கள யாரும் பார்க்க முடியும் சினிமாவில் தவிர வெளி உலகத்தில் பார்க்க முடிகிறது இல்லை ஓட்டு போட வரும்போது 50 பேர் முதல்ல சொல்லி வச்சுட்டு அவர் வர்றாருங்கிற பத்திரிகைலாம் பேட்டி கொடுத்துட்டு ஓட்டு போட வர்றது இந்த மாதிரி இருக்கிறவங்களே என்னடா ஹீரோங்கிறீங்க என்று நீங்கள் புரிய வைக்கணுமா பகுத்தறிவாளர்கள் என்ன பண்ணுறீங்க அவர் சினிமா பார்த்தா அப்படி பேசுகிறாங்க ஒரு தகவலுக்காண்டு பதிச்சுக்கிறான்